வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சயின்டிஃபிக் விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்ன சயின்டிஃபிக்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, லண்டன் இருக்கிற சயின்ஸ் மியூசியத்தை இன்றைக்கி நம்ம போக போகிறோம். அங்கே நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்களும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தேவையில்லாமல் பொய்யகையே சொல்லி பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாயிரம். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, ஒரு ஒன்றரை மணி ட்ராவலுக்கு அப்புறமா எப்படி மியூசியம் சேர்ந்துட்டோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேரம் உள்ள போயிடலாம் வாங்க. இந்த மியூசியத்துக்கு என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், பட் நீங்கள் ஆன்லைன் முன்னாடி புக் பண்ணணும். புக் பண்ணலன்னா உள்ள விட மாட்டாங்க. நம்ம ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம், சில நேரம் உள்ள போகலாம் வாங்க. அண்ட் நான் புக் பண்ண டிக்கெட்டை இங்கே ஸ்கேன் பண்ணுவோம், அப்போ தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. மேலே எதுக்கு சைக்கிள் கட்டி தொங்கிட்டுருக்காங்கன்னு தெரில, ஒரு வேளை யாராவது ஓட்டி வைத்து காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செக்ஷனில் உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம பூமியை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அவங்க சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் இது பூமி பற்றி மட்டும் கிடையாதுங்க, சூரியன், சந்திரன், மார்ஸ்னு சொல்லி எல்லா கோள்களை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இது என்னென்னு சத்தியமாக எனக்கு தெரிலங்க, பட் பார்க்கறது நல்லா இருந்துச்சு, அதனால் வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட்டை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் ஸ்டேஜில் எப்படி இருக்கும், செகண்ட் ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெளிவாக காமிச்சிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா V2 என்ஜின். இது 1944 இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மன் ராணுவத்தால் தயாரிக்கப்பட்ட உலகத்தோட முதல் நீண்டதூர ராக்கெட்டில் பயன்படுத்தப்பட்ட ஒரு என்ஜின்ங்க. அண்ட் இதோட பேர் பார்த்தீங்கன்னா J2 என்ஜின். இது 1966 அப்போலோ 3 ப்ரோக்ராமில் சாட்டன் 5 அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கப்பு கமுத்தி வச்சு அது மேலே வச்சு மாதிரி பார்த்தீங்களா, இதுதான். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிஸ்மோமீட்டர். இது 1969 வருஷம் அப்போலோட சயின்டிஸ்ட் வந்து நிலாவோட மேற்பரப்பில் நிலாவோட அதிர்வு கண்காணிக்கிறதுக்காக இதை வச்சுட்டு இருக்காங்க. இங்கே உள்ளே வந்ததுலேருந்தே ஒரு தியேட்டருக்குள்ள இருக்கிற ஃபீலிங் இருக்குங்க, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, ஏன் எப்படி இருக்குன்னு தெரில. ஒருவேளை ஸ்பேஸ் இப்படி தான் இருக்குன்னு காமிக்கிறாங்களே என்னமோ. இந்த இடத்துல சயின்ஸை பற்றி நிறையா விஷயம் இருக்குங்க, நிறையா பொருள் வச்சுருக்காங்க, பட் எனக்கு எதுவுமே தெரியலங்கிறதுனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் நீங்கள் சயின்ஸ் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். ஆத்தாடி, எவ்வளோ பெரிய பேராஷூட் பாருங்களேன். ஆக்சுவலாக இது நிலாவில் வந்து பூமிக்கு தரையாக யூஸ் பண்ணி வந்திருக்காங்க. அண்ட் இந்த இமேஜில் நிலாவில் வந்து எப்படி பூமிக்கு வந்து தரையாக அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொருளுங்க. இது 1971 வருஷம் அப்போல்லோ 3 ப்ரோக்ராமில் பயணம் செஞ்ச ஒரு விண்வெளி வீரர் டேவிட் ஸ்காட் அப்படிங்கிற ஒரு நிலாவிலேருந்து கொண்டு வந்த ஒரு பெரிய பாறையிலேருந்து கட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பீஸ் தாங்க இது. கிட்டத்தட்ட 400 கிலோ சாம்பிள்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் நிலா வந்து 4.5 பில்லியன் இயர்ஸ் பழமையானதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா லேசர் ரிஃப்ளெக்டோ மீட்டருங்க. இது 1969 அப்போல்லோ மிஷன்ஸ் மூலமாக நிலாவோட மேற்பரப்பில் வச்சிருக்காங்க. இந்த எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து அனுப்பக்கூடிய லேசர் பல்சஸ் இருக்கு இல்லையா, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லேசர் பல்சஸ் நிலாவை ரீச் ஆகிற டைம் கால்குலேட் பண்ணி சயின்டிஸ்ட் வந்து நிலாவுக்கும் பூமிக்கு இருக்கும் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவரை பற்றி நான் சொல்லுங்கிற அவசியம் இல்லை, மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்டீவ் ஹாக்கின்ஸ் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். ஸோ அவர் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பத்திரமா சேகரித்து வச்சுருக்காங்க. அண்ட் இவர் கடைசி காலத்தில் பயன்படுத்தினா அந்த வீல் சேர் கூட பத்திரமா வச்சுருக்காங்க பாருங்களேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து நிலாவுக்கு தரையிறங்க பயன்படுத்தின ஒரு கேப்சூல் தாங்க. அண்ட் இதோட கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கீழே விழுகும்போது ஏற்பட்ட டேமேஜ் தான் இது. கறிக்கடையில் இருக்க வேண்டிய ஆடு இங்கே என்ன பண்ணுதுன்னு பார்க்குறீங்களா? இதோட பேர் ட்ரேசிங்க. 1990 ஸ்காட்லாண்டில் சில விஞ்ஞானிகள் உருவாக்கப்பட்ட மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு செம்மறி ஆடுங்க. அண்ட் உலகத்துலேயே முதல் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு ஆடுன்னு அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா மெர்க்குரி பிளானட்க்கு அனுப்பிச்ச ஒரு சேட்டலைட்டோட ரிப்ளிக்கா தான் இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப நேரமாக ஸ்பேஸில் சுற்றிட்டு இருந்ததால் டயர்ட் ஆயிடுச்சுங்க, குயிக்காக போய் எதாவது சாப்பிட்டுலாம் வாங்க. ஸோ முத முதல்ல கண்டுபிடிச்ச ஸ்டீம் என்ஜின் பாருங்க எப்படி இருக்குன்னு.
ஒன்றும் இல்லைங்க, ஹேண்ட்லூம் தறி தான், ஜக்கார்ட் மிஷினோட. இது எங்கள் வீட்லேயே இருந்துச்சு, இங்கே மியூசிக்கில் வச்சுருக்காங்க. பாருங்களேன், ஒரு ஆக்சுவலி ஒரு குதிரை வண்டி 1838 இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்க்கவே செம கூலாக இருக்குல்ல. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே நீராவி மூலமாக இயங்கக்கூடிய ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினில் பயன்படுத்தின ஒரு முதல் இன்ஜின் தாங்க இது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 1833-46 வரைக்கும் லண்டன் மற்றும் நார்த் வெஸ்டர்ன் இடையிலான டிராவலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. பிரிட்டனுக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ண முதல் கார் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஆக்சுவலாக 1894 பாரிஸில் உலகத்தோட முதல் கார் ரேஸ் நடந்திருக்குங்க. அதில் ஜெயிச்ச கார் இதுதான். இதைத்தான் 1895 இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங்கே இல்லை, பார்க்குறது கைப்பில் ஓட்டுற வண்டி மாதிரி இருக்குது. இதை வச்சு எப்படி ரேஸ் வின் பண்ணாங்க தெரில. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்து கார் எல்லாமே ஒன்று மேலே ஒன்றா அழகாக அடிக்க வச்சுருக்காங்க, நீங்களே பாருங்களேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரோவர் ஜெட் 1 கார் நிறுத்தி வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரோவர் கம்பெனியோட முதல் கேஸ் டர்பைன் காருங்க. அது மட்டும் இல்லாமல் 1952 இது உலக சாதனை படைச்சிருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீடு தாங்க, 152 மைல்ஸ் பர் அவர் ஸ்பீடில் இது போயிருக்கு. காரை பார்த்துட்டு மேலே இருக்கிற ஃப்ளைடு மறந்துட்டேங்க. அண்ட் எப்படி நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 1966 ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி தயாரிச்ச ஒரு டர்போஜெட் என்ஜின்ங்க. அந்த காலத்தில் கமர்ஷியல் ஏர்க்ராஃப்டில் பயன்படுத்தின ஒரு ரீஹீட்டிங் பவர் இருக்கக்கூடிய டர்போஜெட் என்ஜின்னா அது இது ஒன்று தாங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது 1969 ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி தயாரிச்ச ஒரு டர்போ ஃபேன் என்ஜின்ங்க. அண்ட் இது ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி தயாரிச்ச ஃபர்ஸ்ட் 3-spool என்ஜின் சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி ஏரோ என்ஜின் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஆளாக விளங்குறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஜெட்டை அப்படியே கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க, பார்க்கவே செம கிளாஸாக இருக்குது. ஜென்ரலாக ஃப்ளைட்ஸ்னால ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஃபோரில் இருக்கிற ஃப்ளைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எல்லா ஃப்ளைட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கவே செம கூலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன். இது எல்லாமே மாடல் பிளேன்ஸ் தாங்க, பட் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, கையில் எடுத்து விளையாடணும் போல தோணுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஆர்மியில் பயன்படுத்தின ஒரு ஃபைட்டர் ஃப்ளைட்டுங்க. இதோட என்ஜின் கீழே வச்சுருக்காங்க பாருங்களேன். முக்கியமான விஷயம், டயர் இன்னும் காத்திருக்குங்க.
அண்ட் இது பார்த்தீங்கன்னா 1973 ஒரு போயிங் ஃப்ளைட்டோட ஒரு பகுதியை அப்படியே கேக் கட்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. இங்கே உள்ளே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறையா பொருட்கள் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வெளியே வந்துட்டோம். ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. நம்ம பழக்கம் என்ன, கூட்டமாக இருந்தால் என்னன்னு போய் பார்க்குறதானே. ஸோ வாங்க நேரம் போய் பார்த்தலாம் என்னன்னு சொல்லி. ஆக்சுவலாக இப்போ நம்ம போனோம் இல்லையா, அந்த மியூசியம் மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே நிறைய மியூசியம் இருக்குங்க. இங்கே மக்கள் அதிகமாக வரத்துக்கு அது மட்டும் காரணம் கிடையாது. இந்த ரோட் சைடில் டென்ட் மாதிரி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாமே ஒவ்வொரு எக்ஸிபிஷன் போட்டுருக்காங்க. சில கம்பெனிகள் அவங்க தயாரித்த பொருட்களை இங்கே வந்து டெமோ காமிப்பாங்க. மோஸ்ட்லி இதெல்லாமே சயின்ஸ் அண்ட் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எக்ஸிபிஷனாக தாங்க இருக்குது. நீங்கள் எதுக்குமே பே பண்ண தேவையில்லை, வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அவங்க நாலேஜ் ஷேர் பண்ணிக்குவாங்க, உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைமாக வந்து பாருங்கள். இங்கே அதிகமாக என்ஜாய் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் தாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக ஹியூமன் போன்ஸ் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு டெமோ காமிக்கிறாங்க. குழந்தைங்களும் அதை கற்றுக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டாங்க. இவ்வளோ நேரம் எங்கூட ட்ராவல் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கூடி சீக்கிரம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.